Hi, welcome children. Next 12th max inverse trigonometric function example 4.21. Okay. Parunga nirubika illa prove that tan inverse of 1 by 2 plus tan inverse of 1 by 3 equal to pi by 4. Second sum pathina adhe mari almost same 2 into ana inga 2 onnu irukku. 2 into tan inverse of 1 by 2 plus tan inverse of 1 by 7 equal to tan inverse of 31 by 17 namba prove pannu. Okay. இதோட ஃபார்முலா இதுதான். இது ஒரு இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. இது இந்த சாப்டருக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கு நிறைய இடத்துல இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால இந்த ஃபார்முலாவை ஒரு 2 times 3 times எழுதி பார்த்துக்கோங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ். அதாவது ரெண்டு டேன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னாக்க அது வந்து ஒரே டேன் இன்வர்ஸா மாத்திக்கலாம். டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய். இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன்னாக்க இந்த எக்ஸ் ஒய் ப்ராடக்ட் இருக்கு பாருங்க, ப்ராடக்ட் மஸ்ட் பி லெஸ் தென் ஒன். எக்ஸ் ஒய் ஓட வேல்யூ வந்து லெஸ் தென் ஒன்னா இருக்கணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாக்க இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ரைட். இப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை 2 பிளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை 3 அதான் நம்மளுடைய கொஸ்டின். இப்போ இதோட மல்டிபிளிகேஷன் பாருங்க, 1 பை 2 வையும் 1 பை 3யும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 பை 2 இன்டு 1 பை 3 வாட் வில் கெட்? 1 பை 6 தான் எனக்கு கிடைக்கும் இல்லையா. 1 பை 2 இன்டு 1 பை 3 தட் இஸ் ஈக்குவல் டு 1 பை 6. 1 பை 6 ஓட வேல்யூ எனக்கு எப்படி இருக்கு? எனக்கு லெஸ் தென் 1 தான் இல்லையா. 1 பை 6 அப்படின்னாக்க அது வந்து லெஸ் தென் 1 தான் கண்டிப்பா வரும். அப்ப இந்த ஃபார்முலாவை இங்க அப்ளை பண்ணலாம். இப்போ அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் பாருங்க, டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய். டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய். எக்ஸ் என்ன நம்மளுக்கு 1 பை 2, ஒய் வந்து 1 பை 3 டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் 1 பை 2 இன்டு 1 பை 3 தட் இஸ் வாட் எக்ஸ் இன்டு ஒய். சின்ஸ் எக்ஸ் ஒய் அதோட ப்ராடக்ட் வந்து லெஸ் தென் ஒன்னா இருக்கிறதோட இந்த ஃபார்முலாவை நாங்க அப்ளை பண்ணிருக்கோம். அப்ப தட் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப், இப்ப நியூமரேட்டர்ல இருக்கிறத நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும் எனக்கு? எல்சிஎம்னாக்க ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3 2 6 கிராஸ் மல்டிப்ளை பண்ணனாக்க 3 + 2. அதே மாதிரி டினாமினேட்டர், டினாமினேட்டர் என்ன பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் நம்ம 1 மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணோம். 1 பை 3 2s are 2 3s are 6 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டு நான் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னாக்க என்ன கிடைக்கும் பாருங்க, தட் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் நியூமரேட்டர்ல 3 + 2 5/6 ஹோல் டிவைடட் பை, இதுக்கு எல்சிஎம் எடுத்தனாக்க 6 - 1 அதுவும் நாங்க எனக்கு 5/6 ஆயிடும். அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் 5/6 5/6 ரெண்டுத்தை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க வில் பி கெட்டிங் வாட்? 1 கிடைக்கும் இங்க இல்லையா. 5/6 5/6 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டேன் இன்வர்ஸ் 1? டேனோட வேல்யூ எப்போ ஒன்னா மாறும் அப்படின்னாக்க டேனோட வேல்யூ எப்போ ஒன்னா இருக்கும்? When the angle is what? 5/4. அப்போ 5/4 ரைட். அதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம், இஸ் ஈக்குவல் டு 5/4. தட்ஸ் அ க்வெஸ்சன், அண்டர்ஸ்டுட். ஹென்ஸ் ப்ரூவ்ட், என நிரூபிக்கப்பட்டது இல்லைனாக ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு எழுதினாக்க நம்மளுக்கு ஆன்சர் முடிஞ்சு ரைட். இதே மாதிரி தான் செகண்ட் சம் ரைட். இப்ப செகண்ட் சம் பாருங்க, செகண்ட் சம் பார்த்தோம்னாக்க 2 tan இன்வர்ஸ் ஆஃப் 1 பை 2 பிளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 1 பை 7 ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 3 31 பை 17. ப்ரூவ் தட், நிரூபி, இதை நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் சம்ல அப்படியே டைரக்ட் ஆட் பண்ணிட்டோம். ஆனா இங்க ஒரு 2 ஒன்னு இருக்கு, அந்த 2 நம்ம ரிமூவ் பண்றதுக்கான ஃபார்முலா தான் இதுதான். 2 tan இன்வர்ஸ் ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 2x பை 1 மைனஸ் x ஸ்கொயர் இஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் 1. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட வேல்யூ லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க 1 பை 2 ஸ்கொயர் நம்மளுக்கு 1/4, அது லெஸ் தென் 4 தான். அப்போ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே சம்ல பார்த்தோம் இல்லையா, டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய். ஃபர்ஸ்ட் இதுல இருக்க இந்த 2 ரிமூவ் பண்ணிட்டு செகண்ட் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணாக்க வி மே கெட் த ஆன்சர். ஓகே, நவ் வில் கோ ஃபார் த சம் ரைட். இப்போ 2 டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து நான் அப்ளை பண்ண போறேன். எல்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ்ல வந்து 2 டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 போட்டனா என்ன கிடைக்கும் எனக்கு? டேன் இன்வர்ஸ் ஆஃப் 2x இல்லையா, 2 × 1/2 ஹோல் டிவைடட் பை 1 - 1/2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/7. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 2 × tan inverse of 1/2 இருக்கு. இங்க இந்த 2 × tan inverse of 1/2 ல முன்னாடி இருக்க 2 ஃபர்ஸ்ட் நான் ரிமூவ் பண்ணனும். அதுக்கான ஃபார்முலா தான் இது. அந்த ஃபார்முலாவை போட்டாக்க 2 × tan inverse of 2 × x, x னா நமக்கு 1/2,
by 1 minus 1 by 2 the whole square plus tan second term அப்படியே வச்சுக்கிறேன் இப்போ பாருங்க இத ஃபர்ஸ்ட் இத சிம்பிளிஃபை பண்ணிட்டு அப்புறம் tan inverse of x plus tan inverse of y ஃபார்முலாவை அப்ளை பண்ணாக்க we may get the answer that is equal to tan inverse of இங்க 2 2 கேன்சல் ஆயிடும் ரைட் அப்ப 1 by இங்க என்ன கிடைக்கும் எனக்கு 1 minus 1 by 4 plus tan inverse of 1 by 7 Now that is equal to tan inverse of. If the LCM 1 by LCM, then 4 minus 1. Upper denominator la 3 by 4 kadaiko plus tan inverse of 1 by 7. Right? If the simplify panna abdinaka, what will you get? That is equal to tan inverse of 1 by 3 by 4. Upper tan inverse of 4 by 3 plus tan inverse of 1 by 7 பாருங்க tan inverse of x plus tan inverse of y ஃபார்முக்கு மாறியாச்சு இது ரெண்டத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படினாக்க 4 அதாவது 4 by 3 into 1 by 7 that is equal to 4 by 21 this is what less than 1 இப்ப less than 1 அப்படிங்கறது வந்து ஈஸியா I can apply the formula what is the formula for tan inverse of x plus tan inverse of y that is equal to tan inverse of x 4 by 3 plus y 1 by 7 divided by 1 minus 4 by 3 into 1 by 7. This is the formula. Formula apply panniyaachi. If we simplify panno abdinaka, nammalku thevayana right hand side kadachidum. Vera onnume illa. Tan inverse of parunga LCM nammalku enna irukku inga 7 3s are 21. Denominator multiply cross multiply பண்ணாக்க 7 4 are 28 plus 1 into 3 is what 3 அதே மாதிரி இங்க நீங்க ஃபர்ஸ்ட் இத சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் 1 minus 4 by 21 right that is equal to tan inverse of 28 plus 3 31 by 21 all divided by numeratorல இருக்க லைன் டினாமினேட்டர்ல இருக்கறதும் தனி தனி அதனால இந்த லைன் வந்து பாத்தீங்கனா இங்க இருக்க லைனை விட லாங்கரா போடுங்க எப்பமே 31 எல்லாத்தையுமே ஒரே லெந்தில போட கூடாது ரைட் அப்ப வந்து நமக்கு कंफ्यूज ஆகும் எது நியூமரேட்டர் டினாமினேட்டர் இது நியூமரேட்டர் 31 by 21 ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டர் 21 minus 4 எல்சிஎம் எடுத்தோம்னாக்க 21 minus 4 by 21 க்ளோஸ் தி பிராக்கெட் இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணனும் அப்படினாக்க என்ன நடக்கும் நமக்கு 21 that is equal to tan inverse of 31 by 21 all divided by 21 minus 4 that is what 17 by 21 right for 21 21 cancel out appo the answer is what tan inverse of 31 by 17 adhu dhaan nammudeya rhs clear right hand side la enna irukku nammukku right hand side la pathinaaka tan inverse of 31 by 17 iruka inge kedachichu nammalku answer avladan tan inverse of 31 by 17 hence root r equal to rhs appdi eludanaala seri illa hence root appdi eludanaala seri ena nirubikkapattadu appdi eludanaaka it's well right okay thank you children